ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம சைட்டில் ஒரு ஸ்லாப் வந்து போடுறாங்க. அந்த ஸ்லாபுக்கு எத்தனை பேக் சிமெண்ட்டு தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் வந்து தெரியல. ஸோ எப்படி நான் அதை வந்து கண்டுபிடிக்கிறது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். நான் இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்லாபுக்கு தேவையான மொத்த சிமெண்ட் பேக்கை கணக்கு பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போது நான் வந்து இந்த ஸ்லாபை தான் எடுத்துக்கேன். ஸோ இது எந்த மாதிரி ஸ்லாபாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இது ஒன்று ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து லென்த்தை எடுக்கணும், பிரெத்தை எடுக்கணும், அப்புறம் டெப்த்தை எடுக்கணும். லென்த்து 3 மீட்டர், பிரெத்து 3 மீட்டர், டெப்த்து வந்து 150 எம்எம். 150 எம்எம் நான் எங்கள் சைட்டில் யூஸ் பண்ணுற இந்த சைஸை எடுத்துருக்கேன். ஸோ உங்கள் சைட்டில் எந்த அளவுக்கு டெப்த் யூஸ் பண்ணுறாங்கிறத நீங்கள் வந்து இதில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களோட சைட்டில் எம் ஃபிஃப்டினா இல்லை எம் 20யான்னு வந்து பாருங்கள். ஸோ ரெண்டு கிரேடுமே அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிசைனும் அந்த டிசைனுக்கான கிரேடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன கிரேடுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் சைட்டில் எம் 15 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:2:4. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு 2 பாண்டு மணல், 4 பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நான் வந்து 3 ஆட் பண்ணி 7 போட்டிருக்கேன். இந்த 7ங்கிறது ஏங்கிறது உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். சிங்கிறது சிமெண்ட் பேக்ங்கிறதுனால சீன் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1ங்கிறது கான்ஸ்டன்ட், டிவைட் பை 7ங்கிறது சம் ஆஃப் மிக்ஸ் ரேஷியோ. அதாவது இந்த மிக்ஸ் ரேஷியோ நம்ம ஆட் பண்ணதை இங்கே நம்ம 7 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1440 அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம சிமெண்ட்டை பற்றி போகிறதுனால சிமெண்ட்டோட யூனிட் வெயிட்டை தான் நம்ம வந்து 1440ங்கிறோம். இந்த 1.54 அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஸோ ட்ரை கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நாம் ஒரு சிமெண்ட்டில் வாட்டர் ஆட் பண்ணும்போது அது எவாப்ரேட் ஆகும். ஸோ அந்த எவாப்ரேட் ஆகிறத வந்து ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அது என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.54 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது 3 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும், 316.799. ஸோ இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ ஆன்சர் டிவைட் பை 15 எதுக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். 15ங்கிறது நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 kg வந்து சிமெண்ட் இருக்கும். அதனால தான் இந்த 15ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்படி டிவைட் பண்ணுறதுனால நமக்கு எத்தனை பேக் சிமெண்ட்டுங்கிறது கிடச்சிடும். ஸோ இது மட்டும்தானா இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. இருக்குது நோ ஸ்டெப். அது என்னென்னா லென்த்து, பிரெத்து, இந்த டெப்த்து 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை நான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். லென்த்து, பிரெத்து, டெப்த்தை 3 மீட்டர் 3 மீட்டர். இது வந்து 150 எம்எம் இருக்கிறதுனால நான் மீட்டருக்கு மாற்றிருக்கேன். அப்போது 1 ஆன்சர் வருது. ஸோ இந்த ஆன்சரையும் நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணும்போது வர ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த ஆன்சர் தான் 8.554 அப்படிங்கிற இந்த ஆன்சரை ரவுண்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 பேக்ஸ் வந்து வருது. இப்போது 3 மீட்டர் லென்த்துக்கு, 3 மீட்டர் பிரெத்துக்கு, 150 எம்எம் வந்து டெப்த் இருக்குன்னா இதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா 9 பேக்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து எம் 20க்கும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ எம் 20 கிரேட் என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். கீழே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 7ங்கிற இடத்துல மட்டும் மாறும். ஸோ அதோட கிரேட் என்னவோ அதோட ரேஷியோபடி மாறும். ஸோ மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இதில் ஃபுல்லாக சேம் தான். லென்த்து, பிரத்து உங்களுக்கு உங்கள் சைட்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்கிறது நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எம் 20ங்கிறத போடலை. ஸோ எம் 20க்கும் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றியும் இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.